இங்கெல்லாம் ஐடியா கொட்டிக்கிறதா? நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோ, யாரையும் உள்ளுட்டு அப்படியே அடிக்கலாண்ட ஐடியா. வணக்கம் நண்பர்களே, நம்ம நேற்று ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கை பற்றி பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா இப்போ ஒரு படத்தோட எழுத்து வடிவம் தாங்க ஸ்க்ரீன் ப்ளே. ஓகேவா? ஒரு கதை இருந்தால் மட்டும்தான் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரைட் பண்ண முடியும். இது வந்து முக்கியமானது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. இதை வந்து 3 ஆக்ட் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 ஆக்டாக பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஒரு ஆக்டு, அடுத்து 1.5 மணி நேரம் அது வந்து ஒரு செகண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 30 மினிட்ஸ், லாஸ்ட் 30 மினிட்ஸ் அது வந்து 3rd ஆக்ட். அதாவது ஆக்ட் 1 பிகினிங், ஆக்ட் 2 வந்து மிடில், ஆக்ட் 3 கிளைமேக்ஸ் அதாவது எண்டு. இது இப்படி போயிருங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு படம் எடுத்துக்குவோமே, என்ன படம் எடுப்போம்னா பிச்சைக்காரன் எடுத்துக்குவோம். நல்ல ஸ்க்ரீன் ப்ளேயோடு இருக்கிற படம். இன்னும் தமிழில் பார்த்திங்கன்னா நிறையா படம் இருக்குங்க, கைதி, பாகுபலி, இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. பட்டு நம்ம இப்போ பிச்சைக்காரன் படத்தை வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்காக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆக்ட் 1 சொன்னோம் இல்லையா? ஆக்ட் 1 வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ இன்ட்ரடக்ஷன், அதாவது அந்த கதைக்கு முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த ஆக்ட் 1 தான் பண்ணுவாங்க. ஆக்ட் 1 அதோட எண்டில் வந்து கதையை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக, அதாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு சம்பவம் ஏதாவது நடக்குங்க. அது எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, ஒரு சாமியார் வந்து நீ பிச்சை எடுத்து உங்கள் அம்மாவை காப்பாற்றலான்னு சொல்லுவார். பசினா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டு நீ ஒவ்வொரு வேலை சொத்துக்கும் ஒவ்வொருத்தங்க கிட்ட கையேந்தி பிச்சை எடுத்து வாழற ஒரு வாழ்க்கையை உங்கள் அம்மாவுக்காக 48 நாள் ஒரு மண்டலம் வாழ முடியுமா? ஸோ அது மூலமாக வந்து அவர் வந்து பிச்சை எடுக்க போவார், அதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாங்க. இது வந்து ஆக்ட் 1. ஆக்ட் 2 அடுத்து பார்த்தீங்கன்னா கதையோட மிட் பகுதிங்க. ஸோ இந்த ஆக்ட் 2 வந்து ஸ்டார்டிங் என்ன பண்ணால், கதையோட மையப்பகுதியை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து கதையில் வந்து முரண்பாடுகள் அதிகமாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், என்னென்ன இது பண்ணுறாரு. அதாவது இப்போ பிச்சைக்காரன் படத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிச்சை எடுக்க போயிடுவார், அதில் அவர் என்னென்ன கஷ்டங்கள் சந்திக்கிறாரு அப்படின்றது வந்து இது. அதுக்கடுத்து இன்டர்வல் வந்துடுங்க, இன்டர்வல் சீன் வந்துடும். அதுக்கடுத்து வந்து ஹீரோ வந்து ரொம்ப தாழ்ந்துருவார், அதாவது அவர் கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு போராடக்கூடிய ஒரு நிலைக்கு, அந்த மாதிரி நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஆக்ட் 3க்கு போகிறதுக்கான ஒரு சம்பவம் வந்து ஒன்று நடக்குங்க. நம்ம பிச்சைக்காரன் படத்தில் என்ன நடக்கும்னா, ஹீரோ வந்து, அதாவது ஹீரோயின் வந்து, ஹீரோ ஒரு பணக்காரர், அவர் வந்து உண்மையிலே பிச்சை எடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து பிச்சைக்காரன் படத்தில் நடக்கும். அப்படியே ஆக்ட் 3க்கு போவாங்க, கதை வந்து கிளைமேக்ஸை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, கதையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. ஓகேங்களா? 3rd பாயிண்ட் வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆன மாதிரி காமிச்சிருவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கூட சேர்றது, இல்லை வந்து ஒரு குடும்ப கதையாக இருந்தால் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆக்ட் 3ல வந்துடும். இப்போ அப்படியே நம்ம பிச்சைக்காரன் மூவிக்கு வாங்க. அதில் ஆக்ட் 3ல என்ன நடக்கும்னா, கதை வந்து கிளைமேக்ஸை நோக்கி போக ஆரம்பிக்கும். அதாவது வந்து ஹீரோ ஒரு பாலத்துக்கு கீழே நிற்பார், அவர் ஃப்ரெண்டு கூட பேசுவார். ஓகேங்களா? அந்த சீன்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து கிளைமேக்ஸை நோக்கி நகர ஆரம்பிக்குங்க. அது ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க. என்ன ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருவாங்க ஹீரோ வந்து பிச்சைக்காரன் இல்லை ஒரு பணக்காரன் அப்படின்றத வந்து. அதை வந்து அவங்க வந்து ஒரு டேரக்டர் சொல்லாமல் ஒரு கால் பண்ணி சொல்லுவாங்க. கால் பண்ணி சொல்லும்போது ஃபோன் பார்த்தீங்கன்னா வில்லன்ட்ட இருக்கும், வில்லனுக்கும் அது தெரிஞ்சிடும். இப்போ வில்லனுக்கு தெரிஞ்சிச்சு, ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு, ஹீரோக்கு வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. இதை வந்து ஒரு ட்விஸ்ட்டாக வச்சு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு ஃபைட் சீன் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிட்டு கிளைமேக்ஸில் வந்து ஃபேமிலி எல்லாருமே ஜாயின் ஆகுது, அவங்க அம்மா பிழைக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க, ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி வச்சு படத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது இப்படி தான் ஒரு 3 ஆக்ட் வந்து வச்சு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்க்ரீன் ப்ளே எழுதி ஒரு மூவி எடுப்பாங்க. ஆஹா, நம் ராஜ ரகசியங்களை எல்லோருக்கும் தெரியும்படி சொல்லிவிட்டானே. அப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்க்ரீன் ப்ளே வச்சு எடுக்கிற மூவி மட்டும்தான் இப்போ தியேட்டர்ஸில் வந்து நல்லா ஓடுதுங்க. ஓகேங்களா? நல்லா ஓடுது மீன்ஸ் மக்கள் நத்திலும் நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கிறது வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே இருக்கிற மூவிஸ் வச்சு எடுக்கிறது தான். அப்புறம் நீங்கள் பார்த்ததுலே எந்த மூவிக்கு ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து கதவை தட்டும்.